ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீமே சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு வித் லெவல் டூ சூப்பர் சிட் பவர்ஸ் எபிசோட் சிக்ஸ் தான் அப்படி நீங்க மத்த எபிசோட் பாக்கலையா செக் அவுட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம குள்ள போகலாம் எபிகோட ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு வந்து நம்ம ஃபென்ரிஸ் அப்படியே போட்டு தள்ளிருக்கோம்ல இதனால ஃபென்ரிஸோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும் இதெல்லாம் பார்த்து ஃப்ளீயாவும் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு பழைய விஷயம்லாம் எல்லாம் அங்க ஞாபகம் அதாவது ஸ்டார்டிங்ல அவன் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாள் நீங்க எங்கல இருந்து வந்து

என்னை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள வந்து நான் முழுமையாக ப்ரொடெக்ட் பண்ணேன் ஆனால் இப்போ இப்போ நான் அவளையும் எழுதுட்டேன் நீதான் நீ ஒரே ஒருத்தி தான் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் இப்படின்னு அவனும் அங்கே எழுத நிற்கிறான் அங்கே ஒரு ஸ்பெல்லும் மேலே கேஷ் ஆகுது திரின்ட்டு பார்த்தா அங்கே உடஞ்சி போன அந்த ப்ரௌச்சு அதுவும் மறையுது அங்க அவளோட காயம் அதுவும் குணமாகுது இதெல்லாம் பார்த்துன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுது டைம் ரிவர்சல் மேஜிக்கா இதை வந்து எப்படி ஒரு சாதாரணமான ஹியூமனால பண்ண முடியும் அவன் ரொம்ப கோபமாக வந்து அவளோட மூஞ்சிலே ஒன்று விடுறான் எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த மாதிரி என்னோட மூஞ்சிலே விடுவேன் அவன் அதெல்லாம் கண்டுக்காம மூஞ்சில பயங்கர மாடி ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ளே ஒரு ஸ்பெல்லி அது போடுது இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிடுது அதுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி இவன் யாரு தான் இதனால அதுவும் ஸ்கேன் பண்ணி பாக்குது இதை பார்த்தது ரொம்ப ஷாக் ஆயிடுது ஏன்னா அவனோட பவர் அது எல்லாமே இன்ஃபினிட்டில இருக்கு இது எப்படி நடக்கும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே அவன் அங்க பயங்கர மாச்சு நடக்கான் அந்த பொண்ணுக்கும் தான் புரியுது என்னோட டிஃபென்ஸ் ஸ்பெல் அது வந்து இப்போ யூஸ்லெஸ் தான் இதுக்கப்புறம் ஃப்ளீயாவோ அந்த ஜீனிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறான் இந்த சைடு ஃபென்ரிஸும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துக்கிறான் பரவாயில்லையே நீ வந்து எழுதுட்டேன் ஆமா நான் வந்து எங்க இருக்கேன் நீ வந்து நன்றி சொல்லணும் சார் ஃப்ளீயோக்கு

என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க இருந்தாலும் அவன் பயங்கரமா நெருக்கிறானா திடீர்னு பார்த்தா ஃபென்ரிக்ஸ் வந்து அப்படியே கட்டி போச்சுன்னே சொல்றா நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது நீங்க விட்டுருங்க நான் வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க எனக்காக தான் சண்டை போறீங்கன்னு தெரியுது அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த மாதிரி சலண்டர் நான் சலண்டர் ஆனால்தான் நீங்க வந்து என்னை மீட் பண்ணீங்க உங்களுக்கு ஆப்பனண்ட கொல்ல பிடிக்காது இருந்தாலும் நீங்க வந்து கொல்ல கூடாது ஏன்னா எனக்காக நீங்க இப்ப ஃபைட் பண்றீங்க அதுக்குன்னு நீங்க அவளை கொல்றாதீங்க நீங்க கொண்டுட்டா அந்த கைனஸ் அதை வந்து நீங்க எழுதுருவீங்க அதுவும் என்னால நான் வந்து அதை விரும்பல அவ்வளவு ஒரு மாதிரி அழுதுனு இருக்கால அங்க அவனும் சமாதானம் பாத்துறான் ஓகே நீ வந்து நல்லா இருக்கல அது போதும் எனக்கு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் மிஸ் சந்தோஷமா கட்டி போச்சுக்கிறாங்க டெக்ஸின்ல அங்க எல்லாருமே டிரிப்போர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வராங்க அங்க பிரின்சஸும் கேக்குறாங்க உங்களோட நிலைமை அது வந்து நல்லா தானே இருக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் நஞ்சு கூட பார்க்கல இந்த நிலைமையிலயும் உங்களால டெலிபோர்டேஷன் மேஜிக் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்ல ஒண்ணு இந்த மாதிரி எங்க கிட்ட இன்னமும் நிறைய மேஜிக் இருந்தா நாங்க உங்களை நெக்ஸ்ட் டவுன்ல டெலிபோர்ட் பண்ணிருப்போம் சரி இதுக்கு மேலேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி அந்த ரியலான ஹீரோ அவன் வந்து நம்ம தேடணும் இப்படி உங்களை சொல்லணும் போது நீண்ட அவங்களோட காலர் அது எல்லாமே மறைஞ்சு போயிது இது பார்த்த நாட்கள் அவங்களுக்கும் புரியல அப்பனா அதோட விஷ் அது என்ன ஃபீல் ஆயிச்சா என்ன இதுக்கப்புறம் இந்த கேசல் உள்ளதான் காட்டுறாங்க அங்க இருக்க சோல்ஜரும் கதவு எல்லாம் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுமா பிரின்சஸ் தான் ஆர்டர் கொடுத்தாங்க அங்க அந்த பொண்ணுக்கும் ஒண்ணும் புரியல அப்படி நம்ம மாட்டிக்கினா அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருமே அவங்க கொண்டுருவாங்க நம்ம வந்து என்ன பண்றது சார் ஹீரோ அந்த ஜீனி அது வந்து ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல போல இப்படி ஒண்ணு சொல்ல இருக்கும் அங்க இன்னொரு ஒரு வயசு வந்து இந்த மாதிரி அந்த ஜீனி அது வந்து ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல தெரியுமா இப்படி சொல்லிக்கினே அங்க ஏதோ ஒரு கருப்பான விஷயம் வந்து அந்த பொண்ணு மேல ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்குள்ள இன்னொரு ஒரு பொண்ணு வந்தது இது வந்து ஒரு மெஜிஷியன் தான் அந்த பொண்ணு அங்க சொல்லுது நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சீல இருந்து வெளியில வந்திருக்கேன் ஓ இந்த ட்ரெஸ் இது வந்து அந்த அளவுக்குலாம் எல்லாம் நல்லா இல்லப்பா இதனால அதோட மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே ட்ரெஸ் வந்து மாத்திக்குது அந்த ஹீரோக்கும் ஒன்னும் புரியல உன்னால எப்படி மேஜிக் யூஸ் பண்ண முடியுது ஆனா அந்த பொண்ணு வந்து சொல்ல ஒரு மெஜிஷியன் இதோட பேரு டேம்லஸ் பெரிய கோல்டன் ஹீரோ நீ வந்து உன்னோட விஷயம் கேட்டால உன்னோட விஷயம் நான் நிறைவேற்றுறேன் உன்ன நான் இன்னமும் பவர்ஃபுல் ஆக்குறேன் இப்படின்னு அதோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க அவன் மாஸ்டரா மாறி அங்க இருக்க ஏரியா மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆலி அந்த பொண்ணு ஏறி உட்காந்துனே சொல்றேன் இவங்களை வந்து நான் விட மாட்டேன் ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராயல் ஃபேமிலியில இருக்கவங்க தான் சீல் பண்ணாங்க அந்த பைத்தியக்கார ராயல் ஃபேமிலி அதை வந்து நான் விட மாட்டேன் இதுதான் டைம் இந்த மாதிரி ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா போகும்போது அந்த மேஜிக்கல் சர்க்கிள் அதையும் அவங்க நோட்டீஸ் பண்ணிடுறாங்க ஓ அவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருக்காங்களா அப்போனா போய் அங்கேயே நம்ம ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி அவங்க ராயல் ஃபேமிலியோட டிசண்டா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நான் கொடுக்காம விட மாட்டேன் அந்த சிட்டியை தான் காட்டுறாங்க அந்த ஜீனியும் வாங்கி போன நிலமையில இருக்கு அங்க ஃபிளீ ஜீனியோவும் எழுப்ப ஆரம்பிக்கிறானா இதை பார்க்கல இந்த ஜீனியோ பயந்து போய் கொஞ்சம் மோசியா காட்டுங்க இல்ல இல்ல நான் வந்து உன்ன ஒண்ணுமே பண்ணல இப்பதான் அந்த ஜீனியை நோட்டீஸ் பண்ணு அதோட காயம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டேன் எதுக்கு வந்து என்ன ஹீல் பண்ண ஃபென்ரிஸ் வந்து இப்ப நல்லா இருக்கா அதனால தான் அங்க பெல்ரோசா வந்து கேக்குறேன் ஆமா நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க இந்த ஜீனியை ஆனா இதை இங்க விட்டு போறதும் ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட வேற வழியில பழைய படி உள்ள சீல் பண்ண வேண்டியதான் அதாவது அவங்களோட ட்ரெஷர்ல உங்களுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி தெரியும் தெரியுது நானே பாக்குறேன் இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி யாரு இருக்கானு அதுக்கப்புறம் அந்த ஜீனியோட மைண்ட் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறான் அந்த ஜீனியா அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுது அங்க பிளியாக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சது அந்த ஹீரோ அவனோட வேலை தான் எல்லாமே அது உங்க ரொம்ப ஷாக் ஆயிடுது இந்த மாதிரி என்னோட எபிலிட்டிய இவனால எப்படி பயன்படுத்த முடியுது அங்க அவன சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து உன கேசல் கம்ச்சா திரும்ப இந்த விஷயம் நடக்க வாய்ப்பிருக்கு அதனால நான் என்ன பண்றது ஆனா அதுக்குள்ளே ஃபென்ரிஸ் சொல்றான் என் கிட்ட ஒரு வழி இருக்கு இந்த மாதிரி இவளை நம்மளே வச்சுக்கலாம் அதாவது ஒரு சர்வன்டா ஆனா ஃபென்ரிஸ் எனக்கு வந்து புரியுது இந்த மாதிரி உங்களுக்கு சர்வன்டா வச்சுக்கிறது யாரையுமே பிடிக்காதுன்னு ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆன ஜீனி இது வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து அதை நம்ம கூட ஜாயின் பண்ணா நம்ம வந்து இன்னும் மோஸ்ட் ஆகவும் அதுக்கும் மேல இது ஒரு குட் அசட்டா வேற இருக்கும் நம்மளுக்கு ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா உன்னோட இன்டென்ஷன் அது வந்து நல்லாவே எங்களுக்கு தெரியுது நீங்க சொல்ற மாதிரி இல்ல இந்த மாதிரி பவர் அது வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் இதுவா இருக்காது இருந்தாலும் யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்ட்ராங் மெம்பரால எல்லாத்தையும் சமாளிக்க முடியல அதனால தான் நான் சொல்றேன் ஆனா நீ உறுதியா இருக்கியா இந்த மாதிரி அவளால் தான் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது இது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறா ஆமா இதுவும் கரெக்ட் தான் இதனாலே அவ்வளவு நல்லா யோசிக்க ஆரம்பிக்கலாம் அங்க அவங்களும் சொல்றாங்க வந்து உன்னையும் அவ்வளவு போட்டு குழப்பிக்க தேவையில்ல ஆனா பென்ரிஸ் வந்து அங்க விடாம சொல்றனாலயே பிளியாக்கோ வர வழியில பென்ரிஸ் சொல்லும் நானும் ஒத்துக்கிறேன் சரி நீ என்ன சொல்ற இந்த மாதிரி நீ என் கூட வரியா அப்படி வரனா நீ வந்து இனிமேலும் யாரோட லைஃபையும் நீ எடுக்க தேவல அப்படி நீ யாரையாச்சும் கொன்னாலும் நான் வந்து உன்னை மன்னிச்சு விடுறேன் இதை கேட்கற அவளும் யோசிக்க ஆரம்பிக்கிற ஹியூமன்ஸ் அது வந்து ஒரு பேராசப்பட்ட ஒரு கிரியேச்சர் ஏன்னா அவங்களோட ஆசைக்காக அவங்க என்ன வேணா பண்ண தயாரா இருப்பாங்க இது வரைக்கும் எனக்கு இப்படிதான் தோணுந்தது ஆனா இவங்கள பாத்தக்க அப்புறம் எனக்கு அந்த மாதிரி தோணல இதனாலயே அவளும் அங்க கையை குடுத்து அங்க வந்து ஒத்துக்கிறான் இந்த மாதிரி நான் இனிமேலும் நான் அவங்க கூட தான் இருக்க போறேன் அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அதாவது நான் ஒரு சர்வெண்ட்டாக இருப்பேன் ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள மன்னிப்பு கேட்குறேன் இந்த மாதிரி என்ன மன்னிச்சுங்க அந்த விஷயத்துக்கு ஆனால் நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல இப்போ தான் அவளுக்கு அந்த விஷயம் நேபது அந்த கிருப்பியாக அவன் பார்த்துருப்பானே இதை பார்த்து அவளும் அவங்க வெக்கப்பட்டு இருப்பாளா இதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கோவம் ஆகிறா வந்து அந்த விஷயத்தை பற்றி தானே யோசனை இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ ஏன் உன்னோட ஃபேஸ் எவ்வளோ ரெட்டாக இருக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாகவே அங்கே சைட்லலாம் பார்க்கறான் அந்த இடம்லாம் டேமேஜாக இருக்கா இதனாலே அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் டைம் ரிவர்சல் மேஜிக் அதை வந்து நான் திரும்பவும் யூஸ் பண்ண போல ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே ஜீனியஸ் சொல்லுது இந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது யூஸ் பண்ணா இன்னும் மொனலம டேஞ்சர் ஆக வாய்ப்பிருக்கு. ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்பெல்ல வந்து ஒரு பர்சன் இல்ல ஒரு ஸ்பெசிஃபிகான ஏரியால only தான் யூஸ் பண்ணோம் ஆனா உன்னோட கேஸ்ல இந்த விஷயத்தை பார்த்தா இது வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஏன்னா நீ யூஸ் பண்ண அந்த ஸ்பெல் அது வந்து ஹியூமனால யூஸே பண்ண முடியாது. ஏன்னா நீ இன்ஃபினிட்டி அந்த சிம்பலை பாஸ்ஸஸ் பண்ணிருக்க. உங்க பின்னாடி அவ்வளவும் புரியல இன்ஃபினிட்டியா? நான் அந்த சிம்பலை பத்தியே சொல்றேன். ஆமா அதே சிம்பலை பத்தி தான் நான் சொல்றேன். ஆனா அந்த ஸ்பெல் அதை வந்து எப்போல உன்னால யூஸ் பண்ண முடியேனா? நான் வந்து உன்னை அட்டாக் பண்ண பத்தியா? என்ன மாதிரியே சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணும் போதோ அந்த மாதிரி டைம்ல தான் உன்னால யூஸ் பண்ண முடியும் ஏன் எப்படி சொல்றேன்னா உன்னால நான் யூஸ் பண்ற மாதிரி எல்லா ஸ்பெல்ஸையும் யூஸ் பண்ண முடியும் இந்த விஷயம் உனக்கே தெரியும் அங்க ஃப்ளியோக்கும் புரியுது ஓ அப்படி போதா விஷயம் அதாவது எந்த மேஜிக்கல் கிரியேச்சர் வந்து இவன் மேல அட்டாக் வந்தோ அந்த கிரியேச்சரோட எல்லா ஸ்பெல்லையும் இவனால யூஸ் பண்ண முடியும் இதுதான் ஒரு ரொம்ப டிஃபரெண்டான விஷயம் இதுக்கப்புறம் இவங்களோட பேச்சு வார்த்தையும் முடியுது அவங்க இவங்கள வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த ஜீனியை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா ஒரு ஹை பீங் அது அந்த ஜீனியும் சொல்றது இந்த மாதிரி நான் அவங்க கூட தான் வாழ போறேன் நான் ஒரு ஜீனி இதெல்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க அங்க அவளும் கேட்கற ஆமா இவன் என்ன நம்ப கூட இருக்க போற ஆமா நான் தான் இவளை கொண்டு வந்தேன் அதனால இவன் நம்ப கூட தான் இருக்க போற நீ வந்து என்ன சொல்ற ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து சாதாரணமா ஒரு பூனியை கூப்பிட்டு வந்த மாதிரி சொல்ற இந்த விஷயத்த அங்க பெல்ரோசா வந்து சொல்றா இவளுக்காக ஒரு ரூமும் இருக்கு அதனால கவலைப்பட தேவை அங்க அவளும் கட்டி போச்சுன்னே சொல்றா ஆமா நம்ம இந்த ஜீனி கூட வாழ போறோம் அப்போனா நம்ம நல்லா இருப்போமா நீ வந்து கவலைப்படாத நம்ம ஃப்ரீயா கூட இருப்போம் அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது சரி வாங்க ஜீனி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரூம காட்டுறேன் நெக்ஸ்ட் இல்ல அங்க நைட் ஆயிடுது அவனும் அந்த விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் அவனுக்கு அந்த ஜீனி ஆச்சால அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்து இப்படி இவனும் யோசனை கும்பந்து பெல்ரோசா வந்து கேட்கறா ஆமா என்ன ஆச்சு பிள்ளையோ ஒரு மாதிரி இருக்கீங்க அதுவா ஒரு விஷயத்தை பத்தி நான் யோசனை இருந்தேன் ஆனா என்ன மன்னிச்சிரு இன்னைக்கு வந்து நான் உன்னை பயமுத்திட்டு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இந்த மாதிரி நான் பயப்பு இல்ல உண்மையா சொன்னா என் ஒரு கிரேட்டான பவர் இருக்கு அப்படி இருந்தோ எனக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணனு தெரியல எப்படி யூஸ் பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னா என்கிட்ட கிட்ட உங்க கிட்ட இருக்கிற மாதிரி பவர்லாம் எல்லாம் இல்ல ஆனா அப்படி என்கிட்ட அந்த பவர் இருந்தா நானும் அதே மாதிரி குழப்பத்துல தான் இருப்பேன் ஆனா ஒண்ணு நான் வந்து நஞ்சு கூட பார்க்கல அதாவது யாரு மேல நான் சோட எடுத்து வைக்கிறேனோ என்னோட எனிமிஸா இருந்தாங்க ஆனா இப்போ என்னோட அலைசா இருக்காங்க இதுனாலயே நான் வந்து சுவாடை எத்த வைக்கும் போதெல்லாம் நான் எப்பயுமே யோசிக்கிற மாதிரி ஆயிடுது ஆனா நீங்க ரெண்டு பேர் உங்க ரெண்டு பேருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா உங்க ரெண்டு பேரால் தான் நான் மாறி இருக்கேன் ஏன்னா உங்க ரெண்டு பேர் கூட இருக்கும்போது நான் டிஃப்ரெண்டா மாறி இருக்கேன் இதுக்கப்புறம் அவனும் அவனோட ரூமுக்கு வரானா அங்க பார்த்தா அவ்வளவு சோகமா உட்காந்து இருக்கா என்ன சீஃப் என்ரிஸ் ஆனா திடீர்னு அவ பார்த்தா அப்படி மேல உட்காந்துக்கிறா இந்த மாதிரி நீங்க என்ன உண்மையிலேயே உங்களோட உலகத்துக்கு போக போறீங்களா என்ன நீ வந்து என்ன சொல்ற நீ ஏன் அப்படி நினைக்கிற அதாவது அந்த ஜின் ஈயா அவ சொன்னா அவ வந்து ஆல்ரெடி சொன்னால இந்த மாதிரி அவளோட ஸ்பெல் எல்லாத்தையும் உங்களாலேயும் யூஸ் பண்ண முடியும் அப்போ உங்களாலேயும் வீட்டுக்கு போக போக முடியாது தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதீங்க அப்படி நீங்க போனாலும் இந்த மாதிரி எண்ணி எட்டுன்னு போங்க நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நானும் அங்க வரேன் அது நல்ல தயவு செஞ்சு விட்டு வண்டி போயிடாதீங்க நீ வந்து என்ன சொல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் எப்படி பார்த்தாலும் அந்த உலகம் அது வந்து உன்ன மாதிரி ஒரு டெமி ஹியூமனுக்கான உலகம் இல்ல நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் நாங்க போல அதையும் தாண்டி நான் உன்னை விட்டு எதுக்கு அங்க போக போறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை திரும்பவும் கேட்கலாமா நீ வந்து என்னோட ஒய்ஃப் ஆர்பியா அதாவது உண்மையா இந்த வாட்டி அதாவது ரீசெண்டா அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன் நான் உன்னை எழுந்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு கப்புல்ஸா இருக்கிற மாதிரி நடிச்சிருந்தா இருந்தோம் ஆனா நான் இனிமேலும் அந்த மாதிரி நடிக்க தேவை நீங்க வந்து என்ன சொல்றீங்க நான் நடிக்க இல்ல நான் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் பழகினு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிருந்தாங்க எனக்கு அதாவது எப்படி சண்டை போறது அதாவது யாரெல்லாம் நம்ம லீட் பண்றது அந்த மாதிரி ஆனா உங்களை சந்திச்சதுக்கப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் அது வந்து நிறையவே மாறிச்சு இப்படி சொல்லி போதே அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க கிஸ் பண்ணும் போதே அவளும் கேட்கறான் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல என்கிட்ட சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த அப்பியரன்ஸை நீங்க ஹைட் பண்றதுக்காக தான் வச்சிருக்கீங்கன்னு அதனால நீங்க இனிமேல் இந்த அப்பியரன்ஸை வச்சுக்க தேவையில்ல இருக்கட்டும் இனிமேலும் நான் இதே அப்பீரன்ஸோட தான் இருக்க போறேன் ஏன்னா நான் இனிமேலும் இதே உலகத்துல தான் வாழ போறேன் அதாவது என்னோட உலகத்துக்கு நான் போகல அதனால என்னோட பழைய அப்பியரன்ஸும் என்னோட பழைய பேரும் அங்கே இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே கிஸ் பண்றாங்களா திடீர் ஒரு சவுண்டும் கேக்குது யாராது அப்படின்னு பார்த்தா அந்த ஹீயா தான் ஆமா நீ வந்து எவ்வளவு நேரம் அங்க இருக்க அதுவா இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே பெட்ல உக்காந்து இருந்தீங்களே அப்பத்துல இருந்தே நான் இங்கே தான் இருக்கேன் இன்னது ஸ்டார்டிங்ல இருந்தே வா ஆமா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே தான் ஆனா நீங்க வந்து கவலைப்பட தேவை இதெல்லாம் ஹியூமன்ஸுக்கு இடையில நார்மலான விஷயம் தான் அதாவது நேச்சுரலா பண்ற விஷயம் தான் அதனால நீங்க

ஒரு மாஸ்டரா மாநால சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே லைக் பண்றேங்க நம்ம சேனல்ல டீமன் லேரோட சீசன் போர் ஒன்னு இருக்கு அப்படி நீங்க அதையும் பாக்கலையா போய் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சைட்ல வீடியோ வரும் செக் அவுட் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கே மச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே மச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா